ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இப்போ கொஞ்ச நாளாக நவராத்திரியை பற்றி கடந்த 3 தினங்களாக பேசி வருகின்றேன். நவராத்திரி விரதம், அம்பாளை உபாசிக்கக்கூடியவர்கள், அம்பாளை இஷ்ட தேவதையாக கொண்டவர்கள், அம்பாளை குலதெய்வமாக கொண்டவர்கள், சக்தி உபாசனை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்கும் பிரதானமான விரதம் நவராத்திரி. அம்பாளை நினைத்து செய்யக்கூடிய பல விரதங்களில் முக்கியமான ஒரு விரதம் நவராத்திரி. சிவனுக்கு 1 ராத்திரி, சிவராத்திரி அன்னைக்கு 9 இரவுகள் நவராத்திரி. நவராத்திரியில் நேற்றையோட 3 தினங்கள் துர்க்கை அம்பாளுக்கு உண்டான நாள் முடிந்து இன்றைய தினம் நவராத்திரியில் 4வது நாள் மகாலட்சுமியை வழிபடக்கூடிய நாள். செல்வம் வேண்டியவர்கள் மகாலட்சுமியை வழிபட வேண்டும், செல்வாக்கு வேண்டியவர்கள் மகாலட்சுமியை வழிபட வேண்டும், அதிர்ஷ்டம் தேவைப்பட்டவர்கள் மகாலட்சுமியை வழிபட வேண்டும். மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை இருந்தால் எங்களுடைய துன்பங்கள், துயரங்கள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக நேரடியாக மகாலட்சுமி எங்களை பார்க்கணும்னு இல்லை, கடைக்கண்ணால் அப்படியே ஒரு திரும்பி ஒரு கடைக்கண் பார்வை பற்றாலே, மகாலட்சுமியின் பார்வை பற்றாலே எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கிவிடும். அப்படிப்பட்ட மகாலட்சுமிக்குண்டான பூஜை இன்றைய தினம். இன்றைய தினம் அம்பாளின் வடிவம், நவராத்திரி நாயகியின் வடிவம் மகாலட்சுமியாகவே இன்றைய தினம் அம்பாள் வடிவம் ஏற்றுக்கொள்கின்றாள், மகாலட்சுமி வடிவம். இன்றைய தினம் பாட வேண்டிய ராகம் பைரவி ராகம். பைரவி என்று சொல்லக்கூடிய ஒரு ராகத்தை பாட தெரிந்தவர்கள் மூலம் பாடச் சொன்னால் லட்சுமியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். இன்றைய தினம் நெய்வேதனம் கதம்பச்சாதம். கதம்பச்சாதம்னா எல்லா மரக்கறையும் சாதத்தோடு ஒன்றா போட்டு குளையல் சோறு என்று சொல்லுவோம், இல்லை குளையல் சாதம் என்று சொல்லுவோம், இல்லை கதம்பச்சாதம் அல்லது கறிச்சாதம் என்று சொல்லுவோம். கதம்பச்சாதம் நெய்வேதனம். இன்றைய தினம் தானமாக கொடுக்க வேண்டிய பழம் இறைவனுக்கு நெய்வேதனம் செய்து, அம்பாளுக்கு நெய்வேதனம் செய்து தானமாக கொடுக்க வேண்டிய பழம் கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் தான் இன்றைக்கு ரொம்ப விசேஷமானது. பூஜைக்கு வந்திருக்க எல்லாருக்கும் கொய்யாப்பழம் கொடுங்க. இன்றைக்கு இன்றைய தினம் அம்பாளை ஜாதி மல்லிகை என்று சொல்லக்கூடிய பூவினால் அலங்காரம் செய்ய வேண்டும். ஜாதி மல்லிகை பூ எடுத்து அம்பாளுக்கு சாத்துங்கோ, இல்லை மாலையாக கட்டி போடுங்கோ. வீபூதி பச்சை என்று சொல்லக்கூடிய இலையினால் இன்றைய தினம் மகாலட்சுமியை அர்ச்சனை செய்ய வேண்டும். வீபூதி பச்சை என்கின்ற இலையினால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பொருட்களை செஞ்சு வாரேன். இதில் முடிஞ்ச அளவு நீங்கள் செய்து அம்பாளின் அருளை பூரணமாக பெறுவீர்கள். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.